ஓப்பனிங் சீன்ல ஸ்லாட்டர் ஹவுஸை காட்டுறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ்னா ஆடு மாடை கொண்டு பீஸ் பீஸா வெட்டி அதை பார்சல் பண்ணி மனிதர்களுக்கு விற்பாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒருத்தன் வரான், காலை மட்டும் தான் காட்டுறாங்க. இவன் பேர் கிரகம். அவனோட ட்ரக்ல டவுனுக்கு போறான், அங்க ரோட்ல இருக்கிற குழந்தைகளை பார்த்த மாதிரியே போறான். அடுத்து ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க, அவன் பேர் மார்ட்டின். வீட்டு வெளியில ஊஞ்சல்ல இருக்கான். பையனுக்கு உடம்பு சரியில்லை, வலி இருந்தா கூட அவனால உணர முடியாதுன்னு ஒரு நர்ஸ் கிட்ட மார்ட்டினோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிரகாமோட ட்ரக் மார்ட்டின் முன்னாடி நிக்குது. ட்ரக்ல இருந்து கிரகாம் வரான். நான் ஒரு புது குட்டி சைக்கிள் வாங்கியிருக்கேன், என் ட்ரக்ல தான் இருக்கு, வந்து பாக்குறியான்னு மார்ட்டினை கேக்குறான். அவனும் யோசிக்காம போறான். அம்மாவை காட்டுறாங்க, அதனால அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு சொல்றாங்க. நான் அவனை பாத்துக்கிறேன்னு நர்ஸ் சொல்றா. சரி வாங்க என் பையனை பாக்கலாம்னு அம்மா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா மார்ட்டினை காணும். வெளியே வந்து பாக்குறாங்க, எங்கேயும் அவனை காணும். கிரகாம் ட்ரக்ல மார்ட்டினை கடத்திட்டு போறான். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணா காட்டுறாங்க, அவ கை கட்டி போட்டிருக்கு. அப்ப கிரகாம் வரான், ஒரு கோணி பையா அவுக்குறான், அதுல இருந்து மார்ட்டின் வரான். ஒரு கத்தி எடுத்து மார்ட்டின் கணத்துல கிளிக்கிறான். மார்ட்டினால வழியே உணர முடியாதுன்றதால சைலண்டா இருக்கான். அப்புறம் ஒரு பெரிய கத்தி எடுத்து கிரகம் அந்த பொண்ணை குத்தி கொள்றான். இது எல்லாத்தையும் மார்ட்டின் பார்த்து பயப்படுறான். மார்ட்டின் பயந்து வெளியே ஓடுறான். ஆனா கிரகம் அவனை பிடிச்சிட்டு மறுபடியும் உள்ள போறான். இந்த இன்சிடென்ட் நடந்து 5 வருஷம் ஆகுது. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க, பஸ்ல இருந்து இறங்கி வெயிட் பண்றா. இவன் பேர் ஆலிசன். ஆலிசனை பிக் பண்ண அவன் மாமா வரான், இவன் பேர் ஜொனத்தன். ஆலிசனோட அம்மா அப்பா ரீசெண்டா தான் இறந்தாங்க, அதனால அவ சோகமா இருக்கா. ஜொனத்தன் வீட்டுக்கு வராங்க, அங்க அவனோட பொண்ணு வெண்டி இருக்கா, கூடவே அவன் ஒய்ஃப் கேரனும் இருக்கா. கேரன் வெண்டி ரூமுக்கு ஆலிசனை கூட்டிட்டு வரா. உன்னோட ரூம் ரெடியாற வரைக்கும் என் பொண்ணு ரூம்ல இருன்னு சொல்றா. ஆலிசனும் சரி சொல்றா. அடுத்த சீன்ல மெலிசாவை காட்டுறாங்க, ரெஸ்டாரண்ட்ல வேலை முடிச்சு வெளியே அவ கார் எடுக்க வரா. அப்ப கிரகம் அவ காரா பிளாக் பண்றான். மெலிசா வழிவிட சொல்றா. கிரகம் அவளை அடிச்சு நாக் அவுட் பண்ணி கடத்திட்டு போறான். கிரகம் அவளோட கைய கட்டுறான். இது எல்லாத்தையும் மார்ட்டின் பாக்குறான். இப்ப வளர்ந்துட்டான் போல. மெலிசாவை லாக் பண்ணிட்டு கிரகம் போறான். அடுத்த நாள் ஆகுது, ஆலிசன் ஜாகிங் போறா. இந்த பக்கம் மெலிசா கத்திட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா போல. கத்தாத நாம வசமா மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க முடியாதுன்னு அவ சொல்றா. மெலிசா இன்னும் பயந்து கத்துறா. ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட வரும்போது ஆலிசன் மார்ட்டினை பாக்குறா. ஆனா அவளை பார்த்ததும் அவன் ஒளிஞ்சிக்கிறான். ஆலிசன் ஜாகிங் பண்ணும்போது ஒரு ட்ரக் இடிக்கிற மாதிரி வருது. இவ பயந்து கீழே விழுறா. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் அவ கிட்ட வரான். இவன் பேரு வில்லியம். உனக்கு அடிபட்டு இருக்கு, வீட்டை டிராப் பண்ணட்டுமான்னு கேக்குறான். இல்ல என் வீடு பக்கத்துலதான் இருக்குன்னு அவ சொல்றா. உன் கால அடிபட்டு இருக்கு, பைக்ல டிராப் பண்ணட்டுமான்னு கேக்குறான். கடைசியில ஒத்துக்கிறா. ரெண்டு பேரும் பைக்ல போறாங்க. பேர் என்ன, ஊர் என்னன்னு பேசிக்கிறாங்க. வில்லியம் அவளை அவ வீட்டு பக்கத்துல டிராப் பண்ணிட்டு போறான். இதை ஜொனத்தன் பார்த்து அப்செட் ஆறான். நைட் ஆகுது, மெலிசாவை காட்டுறாங்க. அப்ப கிரகம் வரான், கூடவே மார்ட்டினும் இருக்கான். மெலிசா பயத்தோட பாக்குறா. சில டைம் ஆடு மாடு கத்திய பார்த்ததும் பயந்து ஓடும், இதுக்காகவே அதுங்க காலை வெட்டுவோம், அப்படி பண்ணுனா அதுங்களால ஓட முடியாதுன்னு கிரகம் மார்ட்டின் கிட்ட சொல்றான். கிரகம் கத்திய எடுக்கிறான். இதை பார்த்து மெலிசா கத்துறா. பார்த்தா அவன் பக்கத்து ரூமுக்கு போறான். அங்க இருக்கிற பொண்ணை வெட்டுறான். அந்த பொண்ணு சத்தம் கேட்டு மெலிசா பயப்படுறா. மார்ட்டினும் பயந்து ஓடுறான். கிரகம் அவனை பிடிச்சு அவன ஒரு சின்ன இடத்துல வச்சு லாக் பண்றான். கிரகம் தண்ணிய சூடாக்குறான். அந்த கொதிக்கிற தண்ணிய அவன் கையில ஊத்துறான். ஆனா வலிக்காத மாதிரி இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, ஜொனத்தன் ஆலிசனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட வரும்போது இது என்ன இடம்னு ஆலிசன் கேக்குறா. அது ஸ்லாட்டர் ஹவுஸ், ஆனா அது மூடி பல வருஷம் ஆகுதுன்னு ஜொனத்தன் சொல்றான். இல்ல நேத்து ஒரு சின்ன பையனை பார்த்தேன்னு அவன் சொல்றா. சின்ன பசங்க விளையாட போயிருப்பாங்கன்னு அவன் சொல்றான். அந்த இடம் கிரகாமுக்கு சொந்தமானது. அவன் அப்பாவோட சேர்ந்து டே நைட்னு பாக்காம அதுல கிரகாம் வேலை பார்த்ததா சொல்றான். ஜொனத்தன் அவளை ஸ்கூல்ல டிராப் பண்றான். ஸ்லாட்டர் ஹவுஸ காட்டுறாங்க. கிரகாம் மார்ட்டின் பாடிய கழுவி விடுறான். அப்புறம் பொண்ணு கொண்ட ரத்தத்தை கிளீன் பண்ண சொல்றான், அவனும் பண்றான். ஆலிசனை காட்டுறாங்க, ஸ்கூல் டீச்சரோட பேசுறா. கேர்ள்ஸ் விளையாட ஸ்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறா. இல்ல, சியர் லீடிங்ல மட்டும்தான் இங்க இருக்கிற ஸ்கூல் கேர்ள்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு டீச்சர் சொல்றா. சியர் லீடிங் பிராக்டிஸ் பண்ற பொண்ணுங்களை ஆலிசன் பாக்குறா. அவளுக்கு பிடிக்கல போல கிளம்புறா. ரோட்ல தனியா நடந்து போறா. அப்ப கிரகம் அவளை ஃபாலோ பண்றான். ஆலிசன் ட்ரக்க பார்த்ததும் கிரகம் வேகமா போறான். ஜொனத்தன் ஆலிசனை பிக் பண்ண ஸ்கூலுக்கு வரான். ஆனா அவளை காணும். ஆலிசன் வில்லியம் வீட்டுக்கு போறா. உள்ள வில்லியமோட அப்பா கத்துற சத்தம் கேக்குது. வில்லியம் வரையன்னு போறான். பார்த்தா அவன் அப்பா வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்திருக்காரு. சரி நீ பிசி போல, அப்புறம் பாக்கலாம்னு அவ கிளம்புறா. ஆலிசன் ஸ்லாட்டர் ஹவுஸ் வழியா போகும்போது மாட்டின் இருக்கானு பாத்துட்டே போறா. ஆனா அங்க யாரும் இல்ல. அவ போகும்போது கிரகம பாக்குறா. அவன் தூரத்துல நிக்கிறான். இவ பயத்தோட பாத்துட்டு போறா, அவனும் போறான். மெலிசா மாட்டின் கிட்ட பேசுறா. அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப கிரகம் வரான், மாட்டினோட கைய வெட்டுறான். மெலிசா பயந்து கத்துறா. ஆலிசன் வீட்டுக்கு லேட்டா வரா. எங்க போயிருந்த, உனக்காக நான் ஸ்கூல்ல வெயிட் பண்ணேன்னு ஜொனத்தன் சொல்றான். இனிமே இப்படி நடக்காதுன்னு ஆலிசன் சொல்றா. நைட் ஆகுது, மெலிசாவை காட்டுறாங்க. அப்ப மார்ட்டின் வரான். என்ன அவுத்து விடு, உன்னை நிச்சயம் காப்பாத்துறேன்னு சொல்றா. அவன் கத்தியை எடுக்கிறான். கிரகாம காட்டுறாங்க, ஏதோ எழுதுறான். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், இந்த டார்ச்சர்ல இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு எலும்பு மாட்டு தலைக்கிட்ட பேசுறான். அப்ப மெலிசா தப்பிச்சு போறா. மார்ட்டின் கயிறை வெட்டிட்டான் போல. ஒரு உருவத்தை பார்த்ததும் அவ கத்துறா. அவ சத்தம் கேட்டு கிரகாம் வரான். அவனை பார்த்ததும் இவ பயந்து ஒளிஞ்சுக்கிறா. ஒரு ராட வச்சு அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவன் பிளாக் பண்றான்.
அவ கால ஒரு ஊக்க சொருகிறான். ஆட்டக்கடையில ஆடை தொங்க விடுற மாதிரி அவளை தொங்க விட்டு ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு போறான். அப்புறம் ஒரு ட்ரிகரை இழுக்கிறான், அந்த ரூம் எரியுது. கூடவே மெலிசாவும் உயிரோட எரியறா. அவளை தப்பிக்க விட்டதுக்கு கிரகாம் மார்ட்டினை மிரட்டுறான். கிரகாம் ஒரு ரூம்க்கு வரான், ஒரு இறந்து போன பாடி கிட்ட பேசுறான், நீங்க தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் ஆகுது, ஆடிசன் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாகிங் போறா. அவ வில்லியம் கார்ல வரான், வா வெளியே போலாம்னு சொல்றான், அவளும் போறா. அப்புறம் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அப்ப ஜொனத்தன் வரான், வலுக்கட்டாயமா ஆடிசனை கூட்டிட்டு போறான். ஜொனத்தன் ஆடிசனுக்கு அட்வைஸ் பண்றான், அவ கோபமா பேசுறா. சரி உன் லைஃப நீயே டிசைட் பண்ணுன்ற மாதிரி அவன் சொல்றான். அவ சைலண்டா இருக்கா. ஸ்லாட்டர் ஹவுஸ காட்டுறாங்க, இன்னொரு பொண்ணு கிரகாம் கட்டி வச்சிருக்கான். விட்டுன்னு அவ கத்துறா, இவன் காதல வாங்காத மாதிரி இருக்கான். மார்ட்டின அவளை பிடிக்க சொல்றான், அவனும் பிடிக்கிறான். அப்புறம் ரகாம் அவளை குத்தி கொள்றான். அவளை குத்துனதும் மார்ட்டின் மேல ரத்தம் கொட்டுது. ரகாம் மார்ட்டின சுத்தம் பண்றான். அப்ப ஒரு உருவம் வருது, உன்னை பார்த்து நான் பயப்பில்ல, நீ ஆரம்பிச்சத நான் முடிக்கிறேன்னு ரகாம் சொல்றான். அடுத்த நாள் ஆகுது, அலிசன் வீட்டை விட்டு வெளியே போக பேக் பண்றா. கேரன் அவளுக்கு அட்வைஸ் பண்றா, வில்லியமோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, அதான் ஜொனத்தன் பயப்படுறாருன்னு அவ சொல்றா. ஏன் என்னன்னு அலிசன் கேக்குறா. வில்லியமோட அம்மா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. இதை வில்லியம் பார்த்ததும் மென்டல் மாதிரி ஆயிட்டான். நிறைய மருந்து மாத்திரை கொடுத்துதான் அவனை சரி பண்ணிருக்காங்க. மென்டல் இஷ்யூ வில்லியமுக்கு இருக்கிறதுனால ஜொனத்தன் பயப்படுறாருன்னு கேரன் சொல்றா. சரி நான் வெளியே போறேன்னு அலிசன் போறா. அவ ஸ்லாட்டர் ஹவுஸ் கிட்ட போய் அழுகுறா. அப்ப மார்ட்டின ஜன்னல் வழியா பாக்குறா, இவ உள்ள போக பாக்குறா. அப்ப ட்ரக் வருது, இவ பயந்து ஒளிஞ்சிக்கிறா. ட்ரக் போனதும் ஹவுஸ்குள்ள வரா, உள்ள மார்ட்டின பாக்குறா. அவன் பயந்து ஓடுறான், இவளும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. கிட்ட வர வர அவன் ஓடுறான். அப்புறம் ஸ்லாட்டர் ரூம்குள்ள வரா, அங்க ஒரே ரத்தமா இருக்கிறத பார்த்து பயப்படுறா. கிரகாம் எழுதின புக்கை பாக்குறா, அதுல அவன் கொன்ன விக்டிம்ஸோட போட்டோ இருக்கு, கூடவே அவங்களோட ஜுவல்ஸும் இருக்கு. ஒரு சின்ன பையனோட போட்டோவை பாக்குறா, அவன் பேர் மார்ட்டின் போட்டிருக்கு. இவ தேடி வந்த பையன் தான் மார்ட்டின் புரிஞ்சுக்கிறா. ஒரு லைட் எடுத்துட்டு மார்ட்டின் தேடுறா. மார்ட்டின் அவளை பார்த்ததும் ஒளிஞ்சிக்கிறான். என்ன பார்த்து பயப்படாத, உன்னை காப்பாத்தான் வந்திருக்கேன்னு சொல்றா. அவ ரகாம் வரான், அவளை அடிச்சு நாக் அவுட் பண்றான். நைட் ஆகுது, ஜொனத்தன் ஆடிசனை காணும்னு கவலைப்படுறான். அவ வளர்ந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருவான்னு கேரன் சொல்றா. காலையில ஆகுது, ஆடிசன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவளை தேடி ஜொனத்தன் போறான். அப்ப வில்லியம் வரான், ஆடிசன் கிட்ட பேசணும்னு சொல்றான். அவ நேத்து நைட்ல இருந்தே காணும்னு ஜொனத்தன் டென்ஷன் ஆறான். உன்னாலதான் அவ காணாம போயிட்டா, இனிமே அவள உன்னை பார்த்து கொன்றுவேன்னு சொல்றான். ஜொனத்தன் ரோடோடா தேடுறான், ஆடிசனை காட்டுறாங்க. அவளை கட்டி போட்டு கிரகாம் ஒரு கத்தி எடுக்கிறான். ஜொனத்தன் கிரகாம் வீட்டுக்கு வந்து அவனை கூப்பிடுறான். ஜொனத்தன் சவுண்ட் கேட்டதும் ஆடிசன் கத்துறா. கிரகாம் அவ வாயை கட்டுறான். என்ன வேணும்னு கிரகாம் ஜொனத்தனை கேக்குறான். என் மாமா பொண்ண காணும் பாத்தியான்னு கேக்குறான். நான் யாரையும் பாக்கல, இங்க இருந்து கிளம்புன்னு அவன் சொல்றான். அப்ப ஆடிசன் கத்துறா. ஜொனத்தன் உஷாராகிறான். அப்ப கிரகாம் அவனை சுட்டு கொள்றான். என் மாமாவை என்ன பண்ணேன்னு ஆடிசன் கேக்குறா. உன்னாலதான் அவன் செத்தான்னு அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறான். ஒரு ஃப்ரீசிங் ரூம்ல அவளை லாக் பண்ணிட்டு இவன் போறான். வில்லியம் ஆடிசனை தேடி பைக்ல போறான். அப்ப ஜொனத்தன் ட்ரக்க ஸ்லாட்டர் ஹவுஸ்ல பாக்குறான். இவன் உடனே அங்க போறான். வில்லியம் ஆடிசனை தேடி வீட்டுக்குள்ள வரான். ஆடிசன் ரூம்ல ஏதோ துணி வச்சு மூடி இருக்கிறத பாக்குறா. அதை திறக்கும் போது ஒரு பொண்ணோட பொண்ணத்தை பார்த்து பயந்து கத்துறா. அப்ப மார்ட்டின் வரான், என்ன காப்பாத்துன்னு சொல்றா. அவன் சைலண்டா போறான். வில்லியம் வரான், ஆடிசனோட ரூம திறக்க ட்ரை பண்றான். அப்ப கிரகாம் அவன் பின்னாடி வந்து அடிச்சு கொள்றான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஆடிசன் அழுறா. கிரகாம் மாட்டு மண்டை ஓட்டுகிட்ட பேசுறான். மார்ட்டினுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, அவனை விட்டுன்னு சொல்றான். அப்புறம் கடுப்பாகி அந்த ஓட்டை அடிச்சு நாசம் பண்றான். அப்புறம் பார்த்தா அந்த ஓடு அப்படியே தான் இருக்கு. கிரகாம் மார்ட்டின் கிட்ட பேசுறான், இவ்வளவு வருஷமா என்னோட இருந்து ஒரு பொண்ணு பீச கூட நீ வெட்டலன்னு டென்ஷன் ஆறான். அவன் கையில கத்திய குத்துறான். அவனாலதான் பெயினை ஃபீல் பண்ண முடியாது, அவன் சைலண்டா இருக்கான். ஆடிசன் கதவுல சின்ன ஓட்டை இருக்கிறத பாக்குறா. ஒரு சின்னராட அந்த ஓட்டையில விட்டு கதவை திறந்து வெளியே வரா. அவன் மேல ஏறி வரும்போது கிச்சன மாட்டின பாக்குறா. அவன் கையில இருந்து கத்தி எடுத்து விட்டு கட்டு போட்டு விடுறா. அப்புறம் மாட்டின தூக்கிட்டு வெளியே போறா. கிரகாம் ஜொனத்தன் வீட்டுக்கு வரான், அங்க கேரனை கொல்ல வரான். அவ வெண்டிய ஒளிஞ்சுக்க சொல்றா, அவளும் போறா. கிரகாம் கேரனை கத்தியால குத்துறான். அப்ப ஆலிசன் மாட்டின தூக்கிட்டு அவ வீட்டுக்கு ஓடி வரா. கேரனுக்கு அடிபட்டிருக்கு. அப்ப கிரகாம் ஜொனத்தன் பாடிய அவ பக்கத்துல போட்டுட்டு வீட்டுக்கு தீ வைக்கிறான். இப்ப வெண்டிய கொல்ல போறான். வெண்டி அவளோட நாய வச்சிட்டு இருக்கா. அப்ப கிரகாம் வரான், என்னோட பெட்டா கொல்லாதன்னு சொல்றா. இவன் உடனே கத்திய கீழே போடுறான். எனக்கும் ஒரு பெட்டு இருந்தது, ஆனா என் கையால நானே என் பெட்டா கொல்ற மாதிரி அவன் செஞ்சிட்டான்னு அவன் அழுகுறான். அப்ப ஆலிசன் மாட்டினோட வீட்டுக்கு வரா. வீடு எரிய மறுபடியும் இறந்து போன பணத்துக்கிட்ட பேசுறான். என்னதான் நாம வளர்த்த விலங்கா இருந்தாலும் அதை கொல்ல போறோம்னு அதுக்கு தெரிஞ்சா ஏன் அது நிக்காம ஓடுதுன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றான். அப்ப மார்ட்டின் வரான், கிரகாம பின்னாடி வெட்டுறான். அவன் கீழே விழுந்ததும் மார்ட்டினை பார்த்து நன்றி சொல்றான். அவன் சாகுற வரைக்கும் மார்ட்டின் வெட்டுறான். அடுத்த நாள் போலீஸ் ஜொனத்தன் வீட்டுல இருக்காங்க. வீடு எரிஞ்சு போனதால தடையம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்கல.
இல்ல, ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் ஃபேமிலி இறந்து போனதா பேசிக்கிறாங்க. ஈவினிங் ஆகுது, மார்டின் மாட்டி எலும்பு தலையை செட் பண்றான், அப்புறம் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கான். இனிமே கிரகம் மாதிரி இவனும் ரோட்ல போற பொண்ணுகளை கடத்தி கொல்ல போறான்னு நமக்கு தெரியுது. 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, ஒரு பொண்ணு ஸ்லாட்டர் ஹவுஸ்க்குள்ள வரா, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான ஒரு பையனை கேக்குறா. பார்த்தா அது மாட்டின், இப்ப வளர்ந்து டீனேஜ் பையனா ஆயிட்டான். அவன் திரும்பி அந்த பொண்ணு முஞ்ச பாக்குறான், அதோட படம் முடியுது. கிரகமோட அப்பா தான் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ல விலங்குகளை கொண்டு பார்சல் பண்ணி விப்பாரு. கிரகம் சின்ன பையனா இருக்கும் போதே அவனையும் விலங்குகளை கொல்ல சொல்லி கட்டாயப்படுத்திருக்காரு. என்னால முடியாதுன்னு கிரகம் சொன்னதும் விலங்குகளுக்கு எமோஷன் இல்ல, அதுங்களை வெட்டும் போது வழி அதுங்களால உணர முடியாதுன்னு சொல்லி வளர்த்திருக்காரு. கிரகாம்க்கு ஒரு மாடு பெட்டா இருந்திருக்கு, அதோட எலும்பு தலையதான் அவன் வீட்டுல வச்சிருந்தான். அதையும் அவனோட அப்பா கொல்ல சொல்லியிருக்காரு. வேற வழி இல்லாம இவனும் கொண்டு இருக்கான். ஆனா அந்த தலையில இருந்து வந்த வாய்ஸ் எங்களை கொண்ட மாதிரி இப்ப மனுஷங்களை நீ கொண்டாகணும்னு கிரகம் கிட்ட சொல்லி இருக்கு. அதனாலதான் கிரகம் மனுஷங்களை ஈவ இறக்கம் இல்லாம கொண்டிருக்கான். கூடவே அவன் அப்பாவையும் கொண்டு இருக்கான். ஒரு டெட் பாடியில ஷீட் போட்டு மூடி வச்சிருந்தான் இல்லையா, அதுதான் அவன் அப்பா. தொழில் சொல்லி கொடுத்த அப்பாவை கிரகம் கொன்னான். இவன் மார்ட்டினுக்கு தொழில் சொல்லி கொடுத்து மார்ட்டின் இவனை கொன்னதால இவன் சாகும் போது மார்ட்டினுக்கு நன்றி சொல்லி சாகுறான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.